இப்பெல்லாம் நம்ம ரசிகர்களுக்கு வந்து 3 மணி நேர படம் அப்படின்னாவே கொஞ்சம் அலர்ஜி தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன, ஃபோன் வந்துருச்சு, அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் மீறி தான் தியேட்டருக்கு வராங்க. அப்படி இருக்கும்போது 3 மணி நேர டியூரேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, சங்கடமான நிலைமை தான். சப்போஸ் அந்த படம் நல்லா இருந்தால் ஓகே, நல்லா இல்லைன்னா அதை விட நிலைமை மோசம். அப்படி ஒரு நிலைமை தான் நம்ம தலை அஜித்தோட வலிமைப்படுத்தி வந்துச்சு. எல்லாரும் அடித்து பிடிச்சி நிறைய டிக்கெட் எல்லாம் வாங்கி அப்படி வந்து படம் பார்க்கும்போது அந்த படத்தோட டியூரேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக வர ஆரம்பிச்சிது. உடனே என்ன பண்ணாங்கன்னா படத்தோட டியூரேஷன்லாம் கம்மி பண்ணாங்க. அது நமக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே கம்மி பண்ணிருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் முன்கூட்டியே யோசிச்சிருக்காங்க நம்ம RRR படத்தோட டீமு. இயக்குனர் ராஜமௌலி தான் இந்த வேலையை பார்த்துருக்காரு. என்னென்னா இந்த படத்துக்கு வந்து ஹிந்தியிலையும் ரிலீஸ் ஆகுதுங்களா, அதில் ஏற்கனவே வச்சிருந்த டியூரேஷன் 3 மணி நேரம் 7 நிமிடங்கள் தான் இந்த படத்தோட டியூரேஷனு. ஆனால் ஹிந்தியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்தை வந்து டோட்டலாகவே கட் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் 1 நிமிஷமாக. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணி படம் நல்லா இல்லை, நெகட்டிவாக இருக்குது, லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு புலம்பி அதுக்கப்புறம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் குறைக்கிறத விட தான் முன்கூட்டியே யோசித்து சிந்தித்து ஹிந்தி ஆடியன்ஸுக்கு வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பிடிக்காது, எடுபடாது அப்படின்னு முடிவு பண்ணி கிட்டத்தட்ட 5 நிமிஷத்தை வந்து தூக்கியிருக்காரு ராஜமௌலி. இது வந்து இப்போதைக்கு ஹிந்தி ஆடியன்ஸுக்கு தான். மற்றபடி தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம் இந்த வெர்ஷன்லாம் எப்படின்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. ஒருவேளை மற்ற லாங்குவேஜ்லேயும் இதே மாதிரி டியூரேஷனை கம்மி பண்ணியிருந்தார்னா அது வந்து நிச்சயமாக வரவேற்கத்தக்க செய்தி தான். அது பண்ணுவாரா இல்லையாங்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த RRR படத்தோட நீளம் வந்து என்ன தான் அதிகமாக இருந்தாலும் ராஜமௌலியோட நம்பிக்கையை வச்சு நம்ம கண்டிப்பாக படத்தை பார்க்கலாம். அவர் ஏமாற்ற மாட்டார் அப்படிங்கிறது தான் நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது பற்றி கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.